ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்க. நான் இன்ஜினியரிங் முடிக்கும் போது எங்க வீட்டுல கரண்ட் இல்ல, அம்மா வந்து ரோட்டோடமா இட்லி கடை போட்டிருந்தாங்க, அங்க இருந்து வந்திருக்கேன். அந்த ஒரு வீடியோ ஒண்ணு முதல்ல போட்டாங்கல்ல, ஒரு ரெண்டு நிமிஷம் ஓடிச்சுல பசங்களா, குட்டி பசங்களா உங்களுக்கு சொல்றேன், ஒரு ரெண்டு நிமிஷம் ஓடிச்சுல, நாங்க அது 15 வருஷம் பண்ண வேலைய அதை ஒரு வீடியோவா போட்டோம்னா ஒரு 2 hour வரும், அவ்வளவு வேலை பண்ணிருக்கோம். சும்மா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக 2 நிமிஷம் போட்டிருக்கோம் நம்ம. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, 2-3 விஷயம் நான் ஒருத்தனே நான் இவ்வளவு பண்ணும்போது நீங்க 150 பேர் வந்திருக்கீங்க, நீங்க எல்லாம் பண்ணிச்சு மேல வந்தீங்கன்னா நீங்க இன்னும் நிறைய பேரை உருவாக்குவீங்க. அதனால தயவு செஞ்சு படிங்க. படிக்கிறதுனா ஸ்கூல் ஃபஸ்ட் வர்றது, ஸ்டேட் ஃபஸ்ட் வர்றது அது கிடையாது. படிக்கிறதுனா லாங்குவேஜ், கம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். லாங்குவேஜ் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுங்க. எல்லாரோடையும் பயங்க, யாருக்கிட்டையும் பூச்சி பட்டு இருக்காதுங்க. ஒருத்தரை பார்த்தா பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, தெளிவா இருங்க, கூச்சப்படாதீங்க. புக்ஸ் மட்டும் படிக்காதீங்க, பக்கத்துல எங்க லைப்ரரி இருந்தா லைப்ரரியில போய் டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க. நேற்று வந்து இங்கிலாந்துல ஒரு எலெக்ஷன் நடந்தது, நம்ம ஊர்ல இந்தியாவில் நடக்கிற மாதிரி. அந்த எலெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 14 வருஷம் ஒரு கட்சி ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னையிலிருந்து வேற ஒரு கட்சி, லேபர் பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டி, அந்த கட்சி தான் வந்து ஆட்சி செய்யறாங்க இன்னில இருந்து. அதோட தலைவர் பெருசுல நாபல்ல இன்னைக்குதான் எலெக்ஷன் முடிஞ்சது. இங்கிலாந்துங்கிறது என்னன்னா, உலகம் ஃபுல்லா அவங்க ஆட்சி செஞ்ச ஊர் இல்லாத ஊரே கிடையாது. அந்த ஊர்ல எலெக்ஷன் நடந்தது. 14 வருஷம் ஒருத்தர் பிரைம் மினிஸ்டரா இருந்தாரு, நம்ம ஊர் இந்தியன் தான், ரிஷி சுனக்கன் பேரு. அவரு நேற்றோட முடிஞ்சிருச்சு அவரோட லைஃப். இன்னைக்கு இன்னொரு லேபர் பார்ட்டில இருந்து ஒருத்தர் பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. அது பக்கத்துல யார் நிற்கிறாங்கன்னா, இளமை தமிழ் ஒரு பெண்மை தான் வந்து அந்த கட்சியோட நெக்ஸ்ட் லெவல்ல இருக்காங்க. ஒரு பெண், அதாவது ஆண் பெண் வித்தியாசம் பார்க்க வேண்டாம், அந்த பெண் தான் வந்து இப்ப இருந்தே பிரைம் மினிஸ்டருக்கு அடுத்தது. இன்னைக்குதான் பிரைம் மினிஸ்டர் வந்து பதவி இருக்கிறாரு. நான் எதுவும் சொல்ல வரேன்னா, முக்கியமா குட்டி பசங்க அப்பா அம்மா பேச்ச தயவு செஞ்சு கேளுங்க. கடவுள் எல்லாம் மேலதான் இருப்பாரு, நம்ம கூட இருக்கிற தெய்வம் அப்பா அம்மா, அவங்க பேச்ச ஃபர்ஸ்ட் கேளுங்க. பெண் குழந்தை நீங்க சொல்றது என்னன்னா, ஒரு போன மாசம் நாங்க சுவிட்சர்லாந்துல ஒரு மீட்டிங் போனோம். அங்க போனா சுவிட்சர்லாந்து ஒரு தமிழ்நாடான்னு தெரியல, அந்த அளவுக்கு இலங்கை தமிழர்கள் இருந்திருக்காங்க. 1980-89 அங்க புல் போர் நடந்தது. அந்த போர்ல எல்லாம் தப்பிச்சு கடல் வழியா எதோ மார்க்கமா சுவிட்சர்லாந்துல போய் செட்டியானவங்க ஏகப்பட்ட சமாளிங்க, எல்லாமே பெரிய பெரிய பதவியில இருக்காங்க. எது சொல்றேன்னா, சின்ன லெவல்ல யோசிக்காதீங்க. சின்னதா இப்ப ஒருத்தர் கோடம் பக்கத்துல இருக்கீங்க, சுனில் பக்கத்துல இருக்கீங்க, தலைமையில இருக்கீங்கன்னா அந்த மாதிரி இருக்காதுங்க. உலகம் ஃபுல்லா வின் பண்ணலாம், வாங்கமா இல்லை, அதை மைண்ட்ல வச்சுங்க. எதுக்கும் பயப்படாதீங்க, பேரண்ட்ஸா கடவுள் அவங்க சொல்றதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. வேற சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா படிங்க பசங்களா. வச்சிருக்கோம் இன்னோவேஸ் இந்தியா லிமிடெட், பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அது. அதுவும் நார்த் சென்னையில ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஓனர்னா, நான் நார்த் சென்னை பையன், நார்த் சென்னையில ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி ஓனர்னா அது ஒரு பப்ளிக் லிமிடெட் நானா தான் இருப்பேன். நாங்க ஒரு என்பிஎஸ்சி வச்சிருக்கோம், வச்சிருக்கோம். இது எல்லாமே எங்க வந்ததுன்னா, படிப்பு மூலியமா தான் வந்தது. இதுதான் என்னோட வீடு. நான் இன்ஜினியரிங் முடிக்கும் போது இந்த வீட்டுல வந்து கரண்ட் எல்லாம் கிடையாது. எங்க அம்மா கூட இருக்கா அரசியல் கலந்த சமூக அறிவியலும் இந்த படிப்போம், ரெண்டும் சேர்ந்துதான் உங்க வாழ்க்கையை மாற்றம். படிச்சுட்டே இருந்தாலும் இன்சாராது. பொது அறிவு, லைப்ரரி போங்க, பேப்பர் படிங்க, அதெல்லாம் நல்ல நல்ல பிராக்டிஸ். ஒரே லாங்குவேஜ் நம்பாதீங்க, தமிழை மட்டும் நம்பாதீங்க. பக்கத்துல இருக்க தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, சான்ஸ்கிரிட் என்ன படிக்கணுமோ படிங்க. மொழிதான் இம்பார்ட்டன்ட். அந்த மொழி கம்யூனிகேஷன்ஸ் அடுத்த லெவலில் கொண்டு போங்க. சாப்பிட்ற நேரத்தில் பேசுறதுக்கு மன்னிச்சிருங்க.